हाई टू एवरी वन वेलकम टू जेबीएस मेनू इनकी जेबीएस मेनू कत्रिकाय मुरंगकाय कुळंबु मुरंगकायुम तक्कालियुम अविच्चि सेय्य पोरोम वांगा पाक्कलाम मुदल्ल इड्ली तट्टुल मुरंगकायुम तक्कालियुम वच्चि इड्ली गुंडाल वच्चि अंजु निमिषम अविच्चि एडुत्तुक्क पोरोम पत्तु पल्लु पूंडु एडुत्तु इडिच्चि वच्चिक्कणुम इंद मादिरि தக்காளி நார்மல் டெம்பரேச்சர் வந்ததும் அதன் தோலை நீக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு பேன் வெச்சி அதல தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊத்திக்கணும் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டத்தையும் போட்டு தாளிக்கணும் இப்போ கறிவேப்பிலை போட்டு அதுவும் பொரிஞ்சதும் அதுக்கு அடுத்து வெங்காயம் ஒரு கப் நறுக்கி வச்சது பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கிட்டு அதையும் நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கும் போது இடிச்சு வச்ச பூண்ட போட்டு வதக்கிக்கணும் வெங்காயம் சீக்கிரம் வதங்குவதற்காக சிறிதளவு உப்பு போட்டு வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நறுக்கி வச்ச கத்திரிக்காயை போட்டு அதை வதக்கணும் கத்திரிக்காயை வேக வைக்க நம்ம இப்போ ஸ்டீம் பண்ண போறோம் எப்படினா மூடி போட்டு ஸ்லோல வச்சு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்து பாரு ஸ்டீம் பண்ணி எடுத்த கத்திரிக்காய் பார்க்க இப்படி இருக்கும் 5 நிமிஷம் கழிச்சு அரைச்ச தக்காளியை இப்போ இதல சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள் மல்லித்தூள் நான் இரண்டுமே கலந்து அரைச்சி வச்சதுனால அது 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வேணுன்ற காரத்துக்கேற்ற மாதிரி அளவு போட்டுக்கலாம் சிறிதளவு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் गरम मसाला अरा करंडी अधियं सेत्तु तेवयान अलवुक्कु उप्पयुं सेत्तु इन्द मसालाव नल्ला वदकेकिनु மசாலா வேகணும்ன்றதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வெச்சுக்கலாம் இப்போ நம்ம ஆவி கட்டி வச்ச முருங்கக்காயை சேர்த்துக்க போறோம் இது ரொம்ப நேர வேகணும்னு இல்ல ஏற்கனவே வெந்ததனால நம்ம டைரக்டா அப்படியே சேர்த்துக்கறோம் இப்போ இதோட மசாலா அதோட உப்பு இதெல்லாம் வந்து mix ஆகும் அதுக்காக நம்ம கொஞ்சம் 1 கப் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சி இறக்க போறோம் அவ்வளவுதான்
நம்மளுடைய குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடும். இந்த குழம்புல என்ன ஸ்பெஷல் அப்படினா இதில இருக்கிற அத்தனை காய்கறிகளையும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துறோம். சோ இது ரொம்பவே ஹெல்தி ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பை. நம்ம அடுத்த வீடியோல வேஸ்ட்னு தூக்கி போடக்கூடிய வாழைப்பூவை வச்சு அவியல் பண்ண போறோம்.